அதிமுக கிட்டத்தட்ட இரண்டு பிளவாக பிளந்துட்டு இருக்கு இதுக்கு எல்லாமே காரணம் வந்து ஜெயக்குமார் தான் ராஜ்யசபாவில் வந்து தனக்கு வந்து சீட்டு கிடைக்காத விரக்தியில் அவர் வந்து ஓபிஎஸ்ஐ வந்து எதிர்க்க ஆரம்பித்தார் ஓபிஎஸ்ஆல தான் வந்து தனக்கு சீட்டு கிடைக்கல ஓபிஎஸ் தன்னுடைய ஆதரவாளருக்கு சீட்டு வாங்கினதுனால தான் தனக்கு கிடைக்க வேண்டிய ராஜசபா எம்பிக்கு கிடைக்காம போயிடுச்சு அதனால தான் வந்து ஒற்றை தலைமை அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை கட்சிக்குள்ளே கொண்டு வந்து கட்சிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இன்றைக்கி வந்து கட்சி ரெண்டாக பிளந்து நிற்குது அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் இந்த சம்பவங்களுக்கு பின்னணியில் ஒரு ஆள் இருந்திருக்கிறாரு இதுவரை வந்து முகத்தை வெளியில் காமிக்காத அந்த ஆள் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் மிதுன் என்பவர்தான் தான் தான் இன்றைக்கி வந்து ஐம்பது ஆண்டு கால கட்சி பெரும் குழப்பத்தில் இருக்கிறது உடஞ்சி பல்வேறு துண்டுகளாக சிதறக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது யார் இந்த மிதுன் அவருடைய பின்னணி என்ன அவர் கட்சிக்குள்ளே வந்து இப்போ திடீர்னு எப்படி ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்காரு இந்த விஷயங்களை இன்னைக்கு நியூஸ் ரோஸ்டில் பார்க்கலாம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ் அதிமுகவில் பொதுவாக சொல்லுவாங்க எங்கள் கட்சியில் வந்து வாரிசு அரசியலே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லா கட்சியிலும் இந்த அரசியல் உண்டு அதாவது இதை வாரிசு அரசியல்னு சொல்ல முடியாது ஒருவர் வந்து ஒரு கட்சியில் வந்து ரொம்ப தீவிரமாக செயல்படுகிறார் அந்த கட்சியோட நிர்வாகியாக இருக்கிறார் அந்த கட்சியை வந்து ஒரு பகுதியில் வந்து கட்டி ஆண்டு கொண்டிருக்கிறார் என்றப்போ அவர் தொடர்புடையவர்கள் அவருடைய சொந்தக்காரங்க அவருடைய மகன் மகள் இவங்களாமும் அதே கட்சியில் தான் இருப்பாங்க அதே கட்சியை தான் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த வகையில் குடும்பம் குடும்பமாக எல்லாரும் வந்து அந்த கட்சிக்காக வந்து பணியாற்றுவது அப்படிங்கிறது இந்தியா முழுக்கவே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான் ஏன் வந்து அதிமுகவில் வந்து வாரிசு அரசியலே கிடையாது கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா எம்ஜிஆருக்கு நேரடி வாரிசுகள் கிடையாது ஜெயலலிதாவுக்கு நேரடி வாரிசுகள் கிடையாது அதை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு கட்சிகளின் தலைமை பொறுப்பை வந்து ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க ரெண்டு பேருக்குமே வாரிசுகள் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி அங்கேயும் இதே வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து அந்த கட்சி மீதும் தொடங்கி தொடங்கியிருக்குது ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஜெயக்குமாரோட மகன் வந்து எம்பியாக இருந்தார் தென்சென்னை எம்பியாக இருந்தார் அந்த கட்சியில் இருக்கிற நிறைய முக்கியஸ்தர்களோட மகன் மகள் அது மாதிரி வந்து கட்சி பொறுப்புக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க ஐசரி வேலன் காலத்தில் இருந்தே கூட இதை சொல்லலாம் ஐசரி வேலன் வந்து அந்த கட்சியோட ஒரு ஃபஸ்ட்டு செவன்டி செவன்லேயே வந்து ஆர்கே நகரோட முதல் எம்எல்ஏவாக இருந்தவர் எம்ஜிஆருக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் அவர் இறந்த பிறகு அவருடைய மகன் ஐஸ்வரி கணேஷ் வந்து அதிமுகவின் மாணவரணியோட செயலாளராக இருந்தார் அது மாதிரி நிறைய உதாரணங்களை வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல முன்னணி அதிமுகவினர் பலர் அவங்களுடைய அப்பாக்கள்லாம் வந்து அதிமுகவில் வந்து பொறுப்புகளில் இருந்தவங்க அது மாதிரி தான் ஒரு கட்சி வந்து இயல்பாக வந்து அப்படி தான் இருக்க முடியும் வலிஞ்சி வந்து யாரும் யாரையும் திரிக்க முடியாது இது ஒரு ஜனநாயக நாடு நீங்கள் அது மாதிரி யாரையாவது திரிச்சா கூட அவங்கள வந்து மக்கள் ஏற்றுக்கலைன்னா அவங்க வந்து காணாமல் போயிடுவாங்க அப்படிங்கிறத நிலமை ஏன்னா நம்மளுடைய ஜனநாயக முறையில் யாராக இருந்தாலும் மக்களுடைய ஆதரவை பெறணும் மக்களுடைய வாக்குகளை பெறணும் அப்படி தான் வந்து அரசியலில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து முன்னேற முடியும் இருப்பினும் ஓபிஎஸ் தன்னுடைய மகனை வந்து முறையாக தேர்தலில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு எம்பி ஆக்கிட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் அதிமுகவில் வந்து மக்களவைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே உறுப்பினர் வந்து ஓபிஎஸோட மகன் ரவீந்திரநாத் தான் அப்படி இருக்கையில் எடப்பாடி வந்து தன்னுடைய மகனையும் வந்து ப்ரமோட் பண்ணணும் அரசியலில் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது இருந்தாலும் அதை வந்து நேரடியாக செய்யக்கூடாது உடனடியாக செஞ்சிடக்கூடாது செஞ்சுட்டால் வந்து அது ஓபிஎஸ் வந்து தன்னை வந்து குற்றம் சாட்டறத்துக்கு ஒரு ஈக்குவல் ஆகிடும் ஏன்னா இப்போ வந்து ஓபிஎஸ் மீது அவங்க வந்து வாரிசு அரசியல் குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதே குற்றச்சாட்டை தன் மீதும் யாரும் வச்சிடக்கூடாது தன்னுடைய மகனையும் நேரடி அரசியலுக்கு கொண்டு வந்துட்டால் ஓபிஎஸ் மீது நாம் அந்த குற்றச்சாட்டை வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மிதுனை வந்து திரைமறைவிலேயே வைத்து கொண்டிருந்தார் திரைமறைவில் இருந்தாலும் கூட மிதுன் பல்வேறு அரசியல் கான்ட்ராக்டு புரோக்கர் வேலைகளில் வந்து ஈடுபட்டிருக்காரு எடப்பாடி முதல்வராக இருந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சேலம் எட்டு வழிச்சாலைக்காக வந்து ரொம்ப அடம்பிடிச்சிட்டு இருந்தார் மக்களுடைய மிக கடுமையான எதிர்ப்பையும் மீறி எட்டு வழிச்சாலையை எப்படியோ கொண்டு வந்தே தீருவோம் அப்படின்னு சொல்லி அவர் அடம்பிடிச்சிக்கிட்டு இருந்தார் அதுக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து பிஜேபியோட ஒரு திட்டம் இது இந்த எட்டு வழி சாலைங்கிறது பிஜேபியோடய திட்டம் நாடு முழுக்கவே வந்து இது மாதிரி மிகப்பெரிய சாலைகளை ஏற்படுத்தி கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக அந்த கார்பரேட் கம்பெனிகள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான விஷயங்களை வந்து பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்குது அதோட ஒரு தான் வந்து எட்டு வழி சாலை எட்டு வழி சாலையால் வந்து நிறைய விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது வனங்கள் பாதிக்கப்படுது அப்படி இருந்தும் கூட எடப்பாடி பழனிசாமி எட்டு சாலையில் ரொம்ப உறுதியாக இருந்ததுக்கு காரணம் வந்து பிஜேபியோட அழுத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அப்படி கிடையாதுங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற நம்மளுக்கு தெரியும் ஏன்னா சம்பந்திக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தாரு சொந்தக்காரங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தாரு அந்த கான்ட்ராக்டுகளை மிக முக்கியமாக டீலிங் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் எட்டு வழி சாலை பிரச்சனையின் போதுதான் மிதுனோட பேர் வந்து அங்கங்கே அடிப்படுது எடப்பாடியோட சம்பந்திக்கு வந்து ஒரு ஏரியாவில் கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து மிதுனை தான் வந்து அந்த பீரியடில் வந்து அரசு ஒப்பந்தங்கள் இது தொடர்பான விஷயங்களை வந்து கலந்து ஆலோசிப்பாங்க மிதுனும் வந்து நேரடியாக பொதுக்கூட்டங்களுக்கு பிரச்சாரங்கத்துக்கு அப்படிலாம் வராமல் திரைமறைவில் இருந்து கொண்டே அப்பாவை இயக்கி கொண்டிருந்தார் மிதுனுடைய பரிந்துரையின் தான் தேர்தல் வியோக வகுப்பாளரான சுனிலை வந்து அதிமுக கடந்த தேர்தலில் நியமித்தது இருப்பினும் சுனில் மிதுன் மூலமாக கட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதால் கட்சியோட வேலைகளை செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் சுனில் மிதுனுக்கு தான் விசுவாசமாக இருந்தார் மிதுனுக்கு மிதுன் சொல்கிற தான் கேட்டார் அவர் எடப்பாடியை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து தேர்தலை அணுகினார் அந்த அடிப்படையில் ஓபிஎஸ்க்கு அது கொஞ்சம் மனக்கசப்பை கொடுத்தது நம்ம கட்சிக்காக ஒரு தேர்தல் வீக நிபுணரை கொண்டு வரோம் அவர் ஒட்டுமொத்தமாக கட்சிக்காக வேலை பார்க்காம குறிப்பிட்ட ஒரு தலைவருக்காக வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற கோபம் அவருக்கு இருந்தது சுனிலோட மிக நெருங்கிய நண்பராக ராஜன் செல்லப்பா அதிமுகவின் ஒரு முன்னணி தலைவர்கள் ஒருவராக விளங்கக்கூடிய ராஜன் செல்லப்பா அவர்களுடைய மகன் ராஜ் சத்யன் இருந்தார் அதனால தான் ராஜசத்யனுக்கு வந்து அதிமுகவிட ஐடிவிங் பொறுப்பும் கூட வழங்கப்பட்டது அதிமுக ஐடி விங் முழுக்க முழுக்க ஒருங்கிணைப்பாளரான ஓ பன்னீர்செல்வத்தை விட்டுவிட்டு இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமியை ப்ரமோட் செய்வதற்கு ராஜ் தான் காரணம் ராஜ் சத்யனை இருந்து இயக்கி கொண்டிருந்தவர் சுனில் சுனிலை அதிமுகவோட அந்த வலயத்துக்குள்ளே கொண்டு வந்தவர் மிதுன் இதுதான் வந்து மிதுன் கட்சிக்குள்ள தன்னுடைய கரங்களை வந்து மெதுவாக உள்ள நுழைச்ச ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதிமுக நைட்டு விங் முழுக்க முழுக்க எடப்பாடிக்கே வேலை பார்க்குதுன்றப்ப வந்து ஓ பி ரவீந்திரநாத் எம்பி அவர்கள் வந்து என்ன பண்ணாருன்னா ஓ பன்னீர் செல்வத்துக்காக தனியாக ஆட்களை நியமித்து சின்ன சின்ன அளவில் தங்க மகன் ஓபிஎஸ் அது மாதிரியான இயக்கங்களை ட்விட்டரில் ஹேண்டில் வா பண்ணுறது ஃபேஸ்புக்கில் வந்து பிரச்சாரம் பண்ணுறது ஓபிஎஸ் சம்மந்தமான வீடியோக்களை எடுத்து இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தனியாக ஒரு ரூட் ஓட்ட ஆரம்பித்தாங்க இது வந்து அதிமுகவில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது என்னென்னா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தனியாக வந்து தங்களுடைய ஒருங்கிணைப்பாளரை வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அதிமுகவின் விங் இணை ஒருங்கிணைப்பாளரை வந்து தனியாக ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இது வந்து என்னென்னா ஒரு மாட்டு வண்டியில் ரெண்டு காலைகளை வச்சு ஓட்டுறதுக்கு பதிலாக ஒரு காலையை ஒரு பசுமாட்டியை வச்சு ஓட்டினா எப்படி அந்த வண்டி ஓடும் அந்த மாதிரி தான் வந்து கடந்த தேர்தலில் ஒரே குழப்பமாக அதிமுகங்கிற வண்டி ஓடிட்டு இருந்தது சரி இப்போதைய குழப்பத்துக்கு வருவோம் இப்போதைய குழப்பம் வந்து ஒற்றை தலைமை வேண்டும்னு வந்து ஒட்டுமொத்த அதிமுகவும் குரல் கொடுக்கிறதுன்னு எடப்பாடி ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க இந்த ஒற்றை தலைமைங்கிற முதல் பேச்சு வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அதிமுகவில் வந்து ஒரு நிர்வாக குழு கூட்டம் ஒன்று நடக்குது அந்த கூட்டம் வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துகிறாங்க அது ஒரு செயற்குழு கூட்டம் மாதிரி கிட்டத்தட்ட அதிமுகவுடைய முக்கியமான நிர்வாகிகள் எல்லாரும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க அந்த கூட்டத்தில் வந்து பொதுக்குழுவை நடத்துவதை பற்றி வந்து ஒரு பேச்சு வருது பொதுக்குழுவில் வந்து என்னென்ன மாதிரியான தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவங்க வந்து கலந்து பேசுகிறாங்க கலந்து பேசுகிறப்ப அங்கே இருந்து வெளியில் வந்த ஜெயக்குமார் பொதுக்குழுவில் ஒற்றை தலைமையை பற்றி வந்து பேசுகிறதுக்கு நிறைய பேர் விரும்புகிறாங்க அதிமுகவில் ஒற்றை தலைமை வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் விரும்புகிறாங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் பேட்டி கொடுத்துட்டாரு ஓபிஎஸ் இதை வந்து மறுத்தார் அப்படிலாம் ஒன்றும் பெருசாலாம் நாங்கள் ஒன்றும் பேசலை மாதவரம் மூர்த்தி மூட்டம் தான் பேசினார் அது கூட எடப்பாடி சொல்லி தான் அவர் வந்து பேசினாரை தவிர்த்துட்டு அதிமுகவில் இரட்டை தலைமை தான் நீடிக்கணும் அதை தான் வந்து பெரும்பாலான தொண்டர்கள் விரும்புகிறாங்கன்னு ஓபிஎஸ் சொன்னார் இதுதான் வந்து முதல்ல இவங்களுக்கு ஏற்பட்ட குழப்பம் ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு குழப்பம் ஏற்பட்டது என்னென்னா ராஜ்யசபா தேர்தலின் போது ரெண்டு ராஜ்யசபா எம்பிகள் அதிமுகவுக்கு உறுதியாக கிடைப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் எடப்பாடி ராஜ் சத்தியனை தான் வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பினார் அதுக்கு காரணம் மிதுன் மிதுனுக்கு சுனில் வந்து சொல்கிறாரு ராஜ் சத்தியன் அதிமுக எம்பியாக டெல்லிக்கு வந்தார்னா அது வசதியாக இருக்கும் அவர் மூலமாக டெல்லியில் வந்து ஏடிஎம்கே சார்பாக என்னென்னலாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிக்க முடியும் அவர் எடப்பாடிக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சாய்ஸ் அது அப்படின்னு சுனில் மிதுன்கிட்ட சொல்கிறாரு மிதுன் வந்து ராஜ் சத்தியம் தான் வந்து எம்பி ஆகணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறார் ஆனால் இடையில புகுந்த ஓபிஎஸ் ஒரு இடம் நீங்கள் எடுத்துக்க ஒரு இடம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா சிவி சண்முகம் தேர்தலில் தோற்று போயிருக்காரு அவருக்கு ஒரு இடம் வந்து உறுதியாயிடுச்சு சிவி சண்முகம் வந்து அதிமுகவுக்காக எந்த அளவுக்கு பாடுபடக்கூடியவர் எந்த அளவுக்கு குரல் கொடுக்கக்கூடியவர் எவ்வளோ துணிச்சலானவர் அப்படின்னு தெரியும் ஸோ அவரை வந்து ஒதுக்க முடியாது ஒருவேளை சிவி சண்முகத்தை ஒதுக்கினால் வட மாவட்டங்களில் ஏற்கனவே ஏடிஎம்கேவுக்கு வந்து செல்வாக்கு குறைஞ்சிருக்கு இவங்க போட்ட அந்த பத்தரை பர்சன்ட் ஆட்சியில் இருக்கிறப்போ போட்ட அந்த பத்தரை பர்சன்ட் அறிவிப்பு வந்து கோர்ட்டில் வந்து சேலஞ்ச் பண்ணி அதை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க அதனால் வந்து அரசாணையை வந்து ரொம்ப வீக்காக வந்து ஏடிஎம்கே போட்டு போச்சு அதனால தான் நமக்கு வந்து பத்தரை பர்சன்ட் ஒதுக்கீடு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வன்னியர் சமூகம் அதிமுக மீது கோபமாக இருக்கிறது ஸோ அதை கூல் பண்ணோம்னா வன்னியர் சமூகத்தில் அதிமுகவில் இருக்கக்கூடிய வலிமையான ஒரு தலைவரான சிவி சண்முகத்துக்கு சீட்டு கொடுத்தே ஆகணுன்ற அடிப்படையில் சிவி சண்முகத்தை ஒரு சாய்ஸாக எடுத்துக்கிட்டாங்க ஸோ இன்னொரு சாய்ஸ் வந்து தெற்கு மாவட்டத்துக்கு கொடுக்கணும் தெற்கு மாவட்டத்துக்கு கொடுக்குறப்ப தான் அதுக்கு ராஜசத்தியனுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடப்பாடி ஒத்த காலம் எடப்பாடி ஒத்த காலம் நிற்கிறதுக்கு காரணம் மிதுன் வந்து அவரை ஸ்க்ரூ பண்ணிகிட்டு இருந்தார் மிதுன் அவரை ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு காரணம் மிதுனை வந்து சுனில் இயக்கி கொண்டிருக்கிறார் இன்றைக்கி வந்து அதிமுகவோட கான்ட்ராக்டில் சுனில் இல்லை சுனில் இன்றைக்கி காங்கிரஸ் கான்ட்ராக்டில் இருக்கார் இருப்பினும் கூட அதிமுகவில் சுனில் ஆதிக்கம் செலுத்துவதற்கு காரணம் இந்த எடப்பாடியின் மகனான இந்த மிதுன் தான் இந்த ராஜ்யசபா வேட்பாளர் தேர்வு குழப்பத்தில் தான் ஓபிஎஸ் விடாப்பிடியாக நின்று நான் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு விட்டு கொடுத்துக்கிட்டே வரேன் இனியும் வந்து அதே மாதிரி பண்ண முடியாது முதல்வர் வேட்பாளராக நீங்கள் நிற்கணும்னு சொன்னப்போ நான் கடைசியில் வந்து ஒத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து எதிர்க்கட்சி தலைவராக நீங்களே ஆனிங்க நீங்களே தலைமைநிலை செயலாளராக இருக்கீங்க மாவட்ட செயலாளராக இருக்கீங்க ஏகப்பட்ட பொறுப்புகளை வச்சுக்கிட்டு இருக்கீங்க நானும் வந்து அதிமுகவில் வந்து ஒருங்கிணைப்பாளராக தான் இருக்கேன் நான் வந்து கட்சி சின்னத்தக்காக தியாகம் பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி எனக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட் என்னுடைய ஆதரவாளர் ஒருத்தருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தர்மருங்கிற ஒரு சாதாரணமான ஒரு தொண்டருக்கு வந்து ஓபிஎஸ் வாங்கி கொடுத்தார் ஓபிஎஸ்க்கு என்ன பிரச்சனைனா தெற்கில் வந்து சசிகலாவை வந்து ஒதுக்கி வைத்த பிறகு அவருடைய சொந்த சமூகம் அது முக்குளத்தோர் சமூகம் அந்த சமூகத்தின் ஆதரவை வந்து இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே வராரு அப்படி இருக்கிறப்ப தெற்கில் வந்து தான் வந்து ஆதிக்கம் செலுத்தினோம்னா தன்னுடைய முக்குலத்தோர் சமூகம் வந்து தனக்கு பின்னாடி நிற்கணும் அப்படி நிற்காத பட்சத்தில் அது வந்து பிரச்சனையாகும் அப்படின்னு ஓபிஎஸ் நிற்கிறார் நினைக்கிறாரு ஆனால் ஓபிஎஸை வீக் பண்ணணும்னா முக்குளத்தவர் சமூகத்தில் இருந்தே தங்களுக்கான ஆதரவாளர்களை உருவாக்கிக்கணும் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாரு எடப்பாடிக்கு இதற்கான வியூகத்தை சுனில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதோட அடிப்படையில் தான் வந்து ராஜசத்தியன் அது அவர் முக்குளத்தவர் சமூகத்தை சார்ந்தவர் தான் அவரை வந்து மாற்றாக இவங்க வந்து முன் வச்சாங்க இருப்பினும் ஓபிஎஸ் வந்து அதை நிராகரித்து தான் நினச்சதை வந்து சாதிச்சிட்டாரு இந்த ராஜ்யசபா வேட்பாளர் தேர்வுகள்தான் ஓபிஎஸ்க்கும் ஈபிஎஸ்க்குமான விலகல் வந்து மிக அதிகமாக தொடங்கியது அதோட விளைவாக தான் மிதுன் பின்னணியிலிருந்து காய் நகர்த்தி இந்த ஒற்றை தலைமை அப்படிங்கிற ஒரு கோஷத்தை வந்து ஓங்கி ஒலிக்க செய்தார் ஓங்கி ஒலிக்க செய்து இன்றைக்கி அதிமுக பொதுக்குழுலேயும் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் மட்டத்திலையும் எடப்பாடியின் கை வந்து ஓங்கி தான் இருக்குது இருப்பினும் கூட ஓபிஎஸ் பாஜகவுக்கு இன்று வரை ரொம்ப விசுவாசமான ஒரு அடியாளாக இருக்கிற காரணத்தினால் எடப்பாடி நினைக்கிற மாதிரி சிந்தாமல் சிதறாமல் கட்சி வந்து அவருடைய கைக்கு வராது ஒருவேளை அப்படி சிந்தாமல் சிதறாமல் ரெட்டை இலையோட தன்னுடைய கைக்கு வந்தால் எடப்பாடி பிற்காலத்தில் தன் மகன் மிதுனை வந்து நேரடியாகவே வந்து அரசியலுக்கு கொண்டு வரத்துக்கும் இன்றைக்கி வந்து தயாராகி கொண்டிருக்கிறார் ஜெயிக்க போகிறது மிதுனா இல்லைன்னா வந்து ஓபி ரவீந்திரநாத்தா அப்படிங்கிறது வரும் காலங்களில் தான் தெரிய வரும் மிதுனை ஓபி ரவீந்திரநாத்துக்கு போட்டியாக டெல்லிக்கே அனுப்பக்கூடிய ஒரு ஐடியாவும் கூட எடப்பாடிக்கு இருக்குது அப்படின்னு விஷயம் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள்